இன்னைக்கு நடிகர் விஜயோட தமிழக வெற்றி கழகம் சார்பாக ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காங்க. அதில் அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, வர்ற விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் தமிழக வெற்றி கழகம் போட்டியிடாது. அதே மாதிரி 2026 வரைக்கும் வேற எந்த தேர்தல்லையும் தவேக்கா போட்டியிடாது. உள்ளாட்சி தேர்தல், பொள்ளாச்சி தேர்தல்னு எந்த தேர்தல்லையும் அது போட்டியிடாது. நடித்தா ஹீரோ தான் சார்ங்கிற மாதிரி நேரடியாக 2026 சட்டமன்ற தேர்தலில் தான் தவேக்கா போட்டியிடுங்கிறத ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாங்க. அதே மாதிரி இந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் தவேக்காவோட ஆதரவு வேற எந்த கட்சிக்கும் கிடையாது அப்படிங்கிறதையும் ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாங்க. ஸோ இதிலிருந்து நாம் புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, விஜயோட ஆதரவு எங்களுக்கு தான் சொல்லிக்கிட்டு எவனாவது வந்தா, எந்த நாயாவது வந்தா, நாமளே அதை கள்ள கொண்டு அடிக்கலாம்னு அர்த்தம். நம்ம ஊரில் விஜயோட ஆதரவு எங்களுக்கு தான் சொல்லி சுத்திக்கிட்டு இருக்கிற நாய்கள்லாம் யாரு, வேற யாரு, நாம் தமிழர் அண்ணனும் தம்பிகளும் தான். ஸோ அண்ணனும் தம்பிகளும் இன்னொரு தடவை இந்த மாதிரி பேசிக்கிட்டு ஊருக்குள்ள வந்தாங்கன்னா, கள்ள மட்டும் இல்லை, கையில் கிடைக்கிற எதை வேணும்னாலும் எடுத்து அடிக்கலாம்ங்கிறது தான் இன்றைய தவேக்காவோட அறிக்கை உறுதிப்படுத்தியிருக்குது. ஆனால் இதுக்காகவெல்லாம், இந்த அறிக்கைக்காகவெல்லாம் அண்ணனும் சரி தம்பிகளும் சரி அடங்கிடுவானுங்க, இத்தோட அடக்கி வாசிச்சிருவானுங்கன்னு மட்டும் நீங்கள் தப்பு கடத்து போட்டுறாதீங்க. அதெல்லாம் அடங்க மாட்டாங்க. இதுக்கு வேறு அர்த்தம் கண்டுபிடிச்சி வேறு மாதிரி விளக்குவானுங்க. இப்போவும் விஜயோட ஆதரவு எங்களுக்கு தான் முரட்டுத்தனமாக முட்டுவானுங்க. அந்த பக்கம் அண்ணன் என்ன பாருனா, அதே தம்பிக்கு நான்னா ரொம்ப இஷ்டம், நான் இல்லைனாலும் தம்பிக்கு ரொம்ப கஷ்டம், அது அவருக்கு நல்லாவே தெரியும். ஆனாலும் அவர் ஏன் இந்த அறிக்கையை வெளியிட்டிருக்கிறாருன்னு தெரில, அதன் மூலமாக அவர் என்ன சொல்ல வர்றாருன்னு தெரில, ஆனாலும் அவரோட ஆதரவு எங்களுக்கு தான் அப்படின்னு அவர் முக்குவார். அதே மாதிரி அந்த பக்கம் அண்ணனே பரவாயில்லங்கிற ரேஞ்சுக்கு சாட்டை துரைமுருகன் மாதிரி தம்பிகள்லாம் முரட்டுத்தனமாக முட்டு கொடுப்பானுங்க. அதாவது விஜயோட அறிக்கையை நீங்கள் தெளிவாக படிச்சிக்கலாம், அதில் அவர் என்ன சொல்லியிருக்கிறாரு, வேற எந்த கட்சிக்கும் எங்களோட ஆதரவு கிடையாதுன்றிருக்கிறாரு. அந்த வேறங்கிற வார்த்தையை கவனிச்சிங்களா, அதில் தான் ட்விஸ்டே இருக்குது. வேறன்னா என்ன அர்த்தம், ஏற்கனவே ஆண்ட இப்போ ஆண்டுகிட்டு இருக்கிற திமுக, அதிமுக, காங்கிரஸ், பிஜேபி, பாமக மாதிரியான வேற கொள்கையுடைய கட்சிகளுக்கு தான் அவரோட ஆதரவு கிடையாது. நாங்கள் தான் வேற கிடையாது, நாங்கள் தான் ஆல்ரெடி ஒன்றுன்னு தெளிவாக சொல்லிட்டோமே, விஜயோட கொள்கையும் எங்களோட கொள்கையும் ஒன்றுங்கிறத நாங்கள் தான் ஆல்ரெடி தெல்ல தெளிவாக சொல்லிட்டோமே. அப்புறம் அந்த வேறங்கிறது எப்படி எங்களை குறிக்கும், வேறன்னா வேற கட்சிகளை சொல்கிறாங்கன்னு எங்களுக்கு தான் அப்படின்னு சாட்டையெல்லாம் பூச்சப்படாமல் பேசுவான். ஆக்சுவலாக விஜய் கட்சியோட கொள்கை என்னன்னு விஜய்க்கே தெரியுமா தெரியாதான்னு தெரியாது. ஆனால் இவனுங்க கண்டுபிடிக்கிறானுங்க, அண்ணனும் தம்பிகளும் வளைச்சு வளைச்சு விஜயோட கொள்கை இதுதான், இவனுங்க முக்கு முக்குன்னு முக்கிறானுங்க. இது என்ன கணக்குன்னு தான் எனக்கு தெரியல. இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம், சீமான் எப்பயுமே தன்னந்தனியாக நின்று சண்டை போடுறது தான் பெருமை, எருமைன்னு பீத்திக்கிட்டு இருப்பாப்லையே, இப்
முருகன் அந்த அளவுக்கு எதிர்த்து பேசியிருக்கிறாரு. சாட்டை துரைமுருகன்லாம் விஜயெல்லாம் ஒரு மனுஷனா, தன்னோட படத்தில் சிகரெட் குடிக்கிற தண்ணி போடுற சீன்லாம் வைக்கக்கூடாதுன்னு எத்தனை தடவை சொல்லியாச்சு, ஆனால் கேட்காம தொடர்ந்து அதே மாதிரி படத்தில் சீன் வைக்கிறாருன்னா அவரெல்லாம் ஒரு மனுஷனா, மனுஷன் சொல்கிறதுக்கே விஜய்க்கெல்லாம் தகுதி கிடையாதுன்னு ஏற்கனவே ஏகப்பட்ட தடவை முக்கு முக்குன்னு முக்கியிருக்கிறான். அதே மாதிரி ரஜினியும் கமலையும் அடிக்கிற அடியில் தமிழ் சினிமாவில் இனிமேல் எவனுக்குமே அரசியலுக்கு வரணுங்கிற எண்ணமே வரக்கூடாது, நான் இருக்கிற வரைக்கும் நடிகன் நாடாளுறதுங்கிறது தமிழ்நாட்டில் நடக்கவே நடக்காதுன்னு சீமான் முக்காத முக்கு கிடையாது, விஜயகாந்த் எல்லாம் வாய்க்கு வந்தபடி பேசியிருக்காப்ல. ஸோ தமிழ்நாட்டிலையும் தமிழ்நாட்டு அரசியல்லையும் என்ன தவிர எவனுமே யோக்கியம் கிடையாதுங்கிறது தான் சீமானோட நிலைப்பாடு, அப்படித்தான் கூமட்ட தம்பிகள்லாம் நம்பிக்கிட்டு இருக்கிறானுங்க. ஸோ இப்போ என்ன திடீர்னு விஜய் மேலே பாசம் பொத்துக்கிட்டு ஊத்துது, என்னோட சேர்த்து தமிழ்நாட்டில் இன்னொரு யோக்கியனும் இருக்கிறான், அந்த யோக்கியனுக்கு பேர் நடிகர் விஜய் அப்படின்னு விஜய்க்கு சீமான் கான்டாக்ட் சர்டிஃபிகேட் கொடுக்க வேண்டிய அவசியமெல்லாம் எங்கிருந்து வருதுன்னா, சீமான் இப்போ ஒரு நெருக்கடியில் இருக்கிறாப்ல, அதாவது தோவண்டு கிடக்கிற தம்பிகளை எல்லாம் தூக்கி நிறுத்த வேண்டிய ஒரு நெருக்கடியில் இருக்கிறாப்ல. ஏன்னா ஆல்மோஸ்ட் ஏகப்பட்ட தம்பிகள் மனசு விட்டானுங்க, சோர்ந்து போயிட்டானுங்க. ஸோ சோர்ந்து கிடக்கிற தம்பிகளை எல்லாம் தூக்கி நிறுத்த வேண்டிய ஒரு கட்டாயத்திலையும் நெருக்கடியிலையும் சீமான் இருக்கிறாரு, அதுக்கு அவருக்கு விஜய் தேவைப்படுறாரு. அதாவது அண்ணன் ஆட்சிக்கு வரப்போறதே கிடையாது, அண்ணன் ஆட்சியை பிடிக்கிறதுங்கிறதெல்லாம் நடக்க போறதே கிடையாது, சும்மா நம்ம கிட்ட கதை சொல்லிக்கிட்டு இருக்கிறாருங்கிறதெல்லாம் ஏகப்பட்ட கூமட்ட தம்பிகளுக்கு நல்லாவே தெரிஞ்சு போச்சு. குறிப்பாக சீமான் கூட ஒரு 5 வருஷத்துக்கு மேலே சகவாசம் வச்சிருக்கிற தம்பிகள் ஏகப்பட்ட பேருக்கு அந்த உண்மை தெரிஞ்சு போச்சு. மாவட்ட செயலாளர்கள் ஏகப்பட்ட பேர் அதெல்லாம் சும்மா உள்ளுள்ளாயிங்கிறத தெல்ல தெளிவாக புரிஞ்சுக்கிட்டாங்க. இப்போ எங்கூர் மாவட்ட செயலாளர் இருக்கிறாரு, சீமான்
சீமானோட கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமா அவர் பழகிட்டு இருக்கிறாரு. 10 வருஷமா எங்க மாவட்ட செயலாளரே அவர் தான் நாம் தமிழர் கட்சி சார்பா. அவரே கிட்டத்தட்ட 1 கோடி ரூபாய்க்கு மேல பணம் செலவு பண்ணிட்டாரு. அவரெல்லாம் இப்ப கிட்டத்தட்ட மனசு விட்டாரு. இதெல்லாம் ஆவற வேலை இல்லை, இவ்வளவு நாள் நாம ஏமாந்துட்டோம், 1 கோடி ரூபாய் போனது போனதான், இப்ப என்ன பண்றதுன்னு தெரியல அப்படிங்கிற நிலைமையில தான் எங்கூர் மாவட்ட செயலாளர் இருக்கிறாரு. இன்னும் ஏகப்பட்ட பேர் அந்த நிலைமையில தான் இருக்கிறாங்க. மாவட்ட செயலாளர்கள் மனசு விடுறது, 5 வருஷத்துக்கு மேற்பட்ட அனுபவம் வாய்ந்த தம்பிகள்லாம் மனசு விடுறது, இது எல்லாமே ரொம்ப டேஞ்சரான விஷயம். ஏன்னா சும்மா வாட்ஸ்அப்பில் பார்வேர்டு மெசேஜ் அனுப்புகிற தம்பிகளை வச்சுக்கிட்டுலாம் ஒன்றும் பண்ண முடியாது. யூடியூப்பில் சாட்டை துறை முருகன் வீடியோவை பார்த்து ஆர்வசம் அடைகிற தம்பிகளையெல்லாம் வச்சுக்கிட்டு ஒன்றும் பண்ண முடியாது. ஒரு கட்சினா களத்தில் இறங்கி வேலை பார்க்கறதுக்கு அனுபவம் வாய்ந்த ஆட்கள் தேவை. அவங்க தான் இந்த மாவட்ட செயலாளர்களும் இந்த அனுபவப்பட்ட தம்பிகளும். ஸோ அவங்க சோர்ந்துட்டாங்கன்னா அவ்வளோதான், சீமானோட கட்சியை ஊற்றி மூட வேண்டியதான். ஸோ அந்த தம்பிகளுக்கெல்லாம் ஜாலி காட்ட வேண்டிய ஒரு கட்டாயத்தில் சீமான் இருக்கிறாரு. அவங்களுக்கெல்லாம் கிளுகிழப்பை கூட்ட வேண்டிய ஒரு நிலைமையில் சீமான் இருக்கிறாரு. ஏன்னா அவனுங்களும் இந்த பீத்த கதையை இன்னும் எத்தனை வருஷத்துக்கு தான் கேட்டுக்கிட்டு இருப்பானுங்க. 2016 சொன்னார் அண்ணா, இந்த ஆட்சி நம்மளது தான்டா தம்பி, ஒரு 1.5 மாதம் பொறுத்துக்க, அண்ணன் ஆட்சிக்கு வர்றேன், அத்தனை பிரச்சனையும் சரி பண்ணிடலாம் அப்படின்னு அந்த எலெக்ஷன் நக்கிட்டு போயிருச்சு. உடனே என்னன்னாரு, 2019 40 தொகுதி நம்மளது தான்டா தம்பி, நாடாளுமன்றத்தையும் நடுங்க விடுறாங்கிறேன் அப்படின்னு அதுவும் நக்கிட்டு போயிருச்சு. அப்புறம் 2 வருஷம் பொறுத்துங்க, 2021 நம்ம ஆட்சி தான், எதிர்கட்சியே தமிழ்நாட்டில் இருக்க போறதில்லடா தம்பிகளா அப்படின்னு அதுவும் நக்கிட்டு போயிருச்சு. மறுபடியும் 2024 அதே கதை தான், 40 தொகுதி நம்மளது தான்டா, நாம சப்போர்ட் பண்ணாம இந்திய நாடே நடக்காது, இந்தியாவை ஆள்றதுக்கே நம்மளோட சப்போர்ட் வேணாம், நாம தான்டா தம்பிகளா அப்படின்னு இப்ப அதுவும் நக்கிட்டு போயிருச்சு. அவனுங்களும் இந்த பீத்த கதையை இன்னும் எத்தனை நாளைக்கு தான் கேட்டுக்கிட்டு இருப்பானுங்க. ஏன்னா என்னதான் அவனுங்க சீமானுக்கு தம்பியா இருக்கிறானுங்க, தற்கூரி முண்டங்கள்னு வச்சுக்கிட்டாலும் அவனுங்களுக்கும் அறிவு இத்தனுண்டாவது இருக்கும்ல, அதை வச்சு யோசிப்பானுங்கல்ல, அண்ணன் என்னடா சும்மா கதை தான் சொல்றாப்ல, இதெல்லாம் வேலைக்கு ஆகாதுங்கிற எண்ணம் அவனுக்கும் வரும் தானா. அதுக்காக தான் விஜய் வண்டியில இவர் வாலண்டியரா போய் ஏறி இருக்கிறாரு, புது கதையை ஆரம்பிச்சிருக்கிறாரு. அதாவது தம்பிகளா, நாமளும் விஜயும் சேர்ந்தோம்னா 2026 நம்மளதுதான், எதிர்கட்சினா எவனும் தமிழ்நாட்டில் இருக்க போறதில்ல, அந்த அளவுக்கு அடிச்சு தூக்க போறான் அப்படின்னு புது கதையை ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த கதை இன்னும் 2026 வரைக்கும் ஓடும். அப்புறம் அப்போதைய சூழ்நிலை என்னங்கிறத பார்த்து அப்புறம் புது கதையை அண்ணன் ரெடி பண்ணுவாப்ல, புது உருட்டுகள் ஆரம்பிப்பாப்ல. அது வரைக்கும் இதுதான். ஏன்னா 2026 நாம தான்டா தம்பிகளா அப்படின்னு அண்ணன் திரும்பவும் ஆரம்பிச்சார்னா அவ்வளவுதான், தம்பிகளே சூழ தான் சிரிப்பானுங்க, கல்லெடுத்து நாம் அடிக்க தேவையில்லை, அவனுங்களே அடிக்க ஆரம்பிச்சிருவானுங்க. ஏன்னா நாம் தமிழருடைய ஓட் பர்சன்டேஜ் எப்படி குரோ ஆகுங்கிறத அவனுக்கும் தெரியும் தானே. 4, 6, 8 ஆயிருக்குது, 8, 10 ஆகலாம், மீறி போனால் 12 ஆகலாம், அது அப்படியே 120 எல்லாம் ஆக முடியாது. ஐ மீன் ஆட்சியை பிடிக்கிறதுக்கு உண்டான அந்த 40-45% ஓட்டையெல்லாம் அடுத்த 2 வருஷத்துலாம் அடையவே முடியாது, அது அவனுக்கும் தெரியும். அதுக்காக தான் விஜய் தன்னை கூந்தலுக்கு சமமாக மதிக்கலனா கூட பரவாயில்லன்னு சீமான் வாலண்டியராக போய் விஜய் வண்டியில் ஏறுறாரு. வயசுக்கு வந்த அத்தை பிள்ளைக்கு நான் தான் குடிசை கட்டுவேன்னு மொரமாமா அடம் பிடிக்கிற மாதிரி விஜய் மாநாடு போட்டால் கொடிக்கம்பத்தை நான் தான் நடுவேன்னு அண்ணன் அடம் பிடிக்கிறாரு. அதே மாதிரி அந்த பக்கம் சாட்டை துறைமுருகன்லாம் எங்கள் கட்சியோட கொள்கையும் விஜயோட கொள்கையும் ரெண்டு ஒன்று தான், வேற வேற கிடையாதுன்னு தன்னோட யூடியூப் வருமானம் அடுத்த 2 வருஷத்துக்கு பாதிக்கப்படாத மாதிரி ஒரு ஏற்பாட்டை பண்ணிக்கிட்டு இருக்கிறான். இந்த இடத்துல சீமான் தம்பிகள்லாம் புரிஞ்சிக்க வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குது. அதாவது ஏன்டா தற்குறிகளா, நீங்கள் எல்லாம் வாழா வெட்டியாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற மாதிரி உங்களுக்கு தோணவே இல்லையா? அண்ணன் அந்த பக்கம் அத்தை பொண்ணுக்கு குடிசை கட்டிக்கிட்டு இருக்கிறாரு, மச்சினிச்சு மேலே மஞ்சள் தண்ணியை தெளித்து விளையாடிக்கிட்டு இருக்கிறாரு, குடும்பம் குட்டின்னு குதூகலமாகவும் கொண்டாட்டமாகவும் இருக்கிறாரு. ஆனால் நீங்கள்லாம் ஒரு வாழா வெட்டி மாதிரி வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறதெல்லாம் உங்களுக்கு புரியுதா இல்லையா? அதாவது நம்ம ஊரில் அந்த காலத்தில் என்ன, அந்த காலத்தில் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் வாழா வெட்டின்னு ஒரு கான்செப்ட் கிடையாது கிடைக்கும்ல, அதை என்ஜாய் பண்ணுவோம்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிற எந்த தம்பிக்கும் அந்த ஆர்கசம் என்னைக்குமே கிடைக்க போறதில்ல. ஏன்னா அண்ணன் ஆட்சிக்கு வரப்போறதும் கிடையாது, அண்ணனுக்கு அப்படி ஒரு ஐடியாவே கிடையாது. ஸோ நீங்களும் காலத்துக்கும் வாழா வெட்டியாவே வாழ போறீங்களா? கொஞ்சமாவது முன்னோக்கி வாங்கடா. ஏன்னா வாழா வெட்டி கலாச்சாரத்தை எல்லாம் ஒழிச்சு பெண்ணுக்கு மறுமண உரிமை, சொத்துரிமை, கல்வி உரிமை எல்லாம் கொடுத்த ரொம்ப நாளாவது. நீங்க இன்னும் முப்பாட்டம் காலத்திலேயே இருக்காதீங்க, இன்னும் வாழா வெட்டியாவே வாழ முயற்சி பண்ணாதீங்க, கொஞ்சமாச்சும் முன்னுக்கு வாங்க. அதனால நாம் தமிழர் அண்ணனுக்கும் தம்பிகளுக்கும்
நான் சொல்றது என்னன்னா, விஜய் அவரோட சப்போர்ட் யாருக்குமே கிடையாது, எந்த நாய்க்கும் கிடையாது, குறிப்பா நாம் தமிழர் நாய்களுக்கு கிடையவே கிடையாது அப்படிங்கிறத அந்த தவளுக்காரன் காதில் உழுகுற மாதிரி சத்தமா சொல்லுங்கிற மாதிரி விஜய் ரொம்ப சத்தமாவே சொல்லிட்டாரு. அதனால இனிமேலாவது சொந்தமா உங்க கையில சாப்பிட்றதுக்கு பாருங்க, விஜயோட எச்ச கையை நக்கறதுக்கெல்லாம் அலையாதீங்க. அவ்வளோதான், இன்னும் நிறைய பேசலாம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.